வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் இன்றும் நாளையும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. தில்லி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சைக்கான ஏற்பாடுகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திடீர் ஆய்வு. கொரோனா நோயாளிகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகளுடன் மாநில அரசுகள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் குணமடைவோர் விகிதம் 51% உயர்வு. தமிழகத்தில் ஒரே நாளில் 1843 பேருக்கு தொற்று உறுதி. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அமெரிக்கா, தெற்காசிய நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் நாளொன்றுக்கு 1 லட்சம் பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. உலக சுகாதார அமைப்பு தகவல். விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பால் நாடு தழுவிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின்போது கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிவார். கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 5 முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். 6வது முறையாக இன்று நடைபெறும் ஆலோசனையின்போது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, கேரளா உள்ளிட்ட 21 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தில்லி உள்ளிட்ட 15 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை ஆய்வு நடத்தவுள்ளார். தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின்போது விரிவாக கேட்டறிவதுடன் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் தொற்று பாதிப்புக்குள்ளாகி வரும் நோயாளிகளை கண்காணித்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை ஏற்படுத்துமாறு தில்லி தலைமைச் செயலாளருக்கு அப்போது அமித் ஷா அறிவுரை வழங்கினார். மருத்துவமனைகளில் செயல்படும் உணவு விடுதிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். உணவு விடுதி ஒன்றில் தொற்று பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு கிடைக்க வசதியாக இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். இந்த நெருக்கடியான சூழலில் சிறந்த சேவையை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பது குறித்து அனைத்துக் கட்சிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி பிஜேபி தலைவர் ஆதேஷ் குமார் குப்தா, தில்லியில் கொரோனா பரிசோதனை விரைவுபடுத்தப்படும் என்றும் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு நாளொன்றுக்கு 18,000 பரிசோதனைகள் வரை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பரிசோதனை கட்டணத்தில் 50% தள்ளுபடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஊரடங்கிலிருந்து தளர்வளிக்கப்பட்டு கடந்த மே 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட உள்நாட்டு விமான சேவையில் கடந்த 21 நாட்களில் 1,45,022 பேர் உள்நாட்டு விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார்.
கடந்த 21 நாட்களில் பல்வேறு நகரங்களிலிருந்து 714 விமானங்கள் புறப்பட்டு 714 விமானங்கள் பல விமான நிலையங்களுக்கு வருகை புரிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு விமான சேவையை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய வழி விநியோக அடிப்படையிலான நாட்டின் முதலாவது எரிவாயு வர்த்தக அமைப்பான இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அமைப்பை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அந்த அமைப்பு இயற்கை எரிவாயு வர்த்தகத்தை தொடங்கியது. இந்திய எரிசக்தி வர்த்தக அமைப்பிற்கு சொந்தமான இந்த புதிய அமைப்பு தரப்படுத்தப்பட்ட எரிவாயு ஒப்பந்தங்களில் சந்தை பங்கேற்பாளர்கள் வர்த்தகம் செய்ய வழிவகையை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இணைய அடிப்படையில் முற்றிலும் கணினி மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கு தடையற்ற வர்த்தக அனுபவத்தை இது வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இயற்கை எரிவாயு வர்த்தக அமைப்பு தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் எரிசக்தி வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கப்பட்டிருப்பதுடன் இயற்கை எரிவாயு சந்தையில் சுதந்திரமாக விலை நிர்ணயம் செய்ய வழி ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் முன்னணி பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்வதன் மூலம் இந்திய எரிவாயு வர்த்தக அமைப்பு எரிவாயு விற்பனைக்கான சுதந்திர சந்தையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு கிடைக்கும் வகையில் கட்டணத்தை சீரமைப்பதற்கான பணியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையம் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 30,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அடுத்த சில ஆண்டுகளில் எரிவாயு குழாய் பதிப்பிற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி வழங்குவதில் தனியார் துறையை மாநில அரசுகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. குறைவான கட்டணத்தில் அவசர சிகிச்சைகளை அளிக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சில மாநிலங்கள் ஏற்கனவே முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாகவும் உள்நோயாளிகளாக சேருவோருக்கு அவசர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை கையாளுவதற்கு மருத்துவமனைகளில் ICU படுக்கைகள், வென்டிலேட்டர்கள், ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் போன்ற சுகாதார கட்டமைப்பு பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவல்களை அடுத்து சுகாதார அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. சில மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை அடுத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை அளித்தது. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிர்ணயித்துள்ள கட்டணம் போன்ற நடைமுறைகள் ஏற்கனவே மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது. குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரமான உரிய சிகிச்சைகள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சிகிச்சைக்கான கட்டணத்தை இறுதி செய்தவுடன் அதனை நோயாளிகளுக்கும் அதை வழங்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிப்பதுடன் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் 2 பேரும் மத்திய அரசு தலையீட்டின் பேரில் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டனர். அந்த 2 அதிகாரிகளும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு திரும்பிவிட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூதரகத்தில் பணியாற்றும் 2 இளநிலை அதிகாரிகள் நேற்று தூதரகத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றனர். ஆனால் அவர்கள் திட்டமிட்ட இடத்திற்கு சென்றடையவில்லை. சாலை விபத்து ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தற்காலிக தூதரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் 2 பேரும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான EPFO நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது செட்டில்மெண்ட் தொகையை பெறுவதற்கு பன்முனை வசதியை ஏற்படுத்தியுள்ளது. வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம், பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுதல், மற்ற கணக்கிற்கு மாற்றுதல் போன்ற ஆன்லைன் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பல்வேறு நகரங்களிலுமிருந்து நடைமுறைப்படுத்த இந்த புதிய வசதி வகை செய்கிறது. இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி செலுத்துவோருக்கு தேவையின்றி ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும்.
மேலும் நாடு தழுவிய அளவில் வருங்கால வைப்பு நிதி ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது. இதுவரை அந்தந்த பகுதி எல்லைக்குட்பட்டு இபிஎஃப்ஓ தொகையை நடைமுறை செய்து பெற முடியும். ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் அதை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக 4450 ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இதுவரை 4450 சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 60 லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக யாதவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்னமும் குறைந்த எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது. மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் தேவைக்கேற்ப ரயில்கள் இயக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக யோகா தினம் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் டிஜிட்டல் முறையில் கொண்டாடப்படவுள்ளது. உலக யோகா தினத்தன்று மக்கள் கூட்டமாக திரண்டு யோகாசன பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு வீட்டிலேயே யோகா, குடும்பத்துடன் யோகா என்ற கருப்பொருளுடன் வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படவுள்ளது. இதுகுறித்து மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் 6வது சர்வதேச யோகா தினமான வரும் 21ஆம் தேதி அன்று காலை 7 மணி அளவில் மக்கள் வீடுகளிலேயே யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கமான யோக நடைமுறையை பின்பற்றி அதனை மேற்கொள்ளுமாறு ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன. சுந்தர்பானி என்ற இடத்தில் நடந்த இந்த மோதலின் போது இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. எனினும் இந்த மோதலில் உயிரிழப்போ சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இந்த ஆண்டில் கடந்த 10ஆம் தேதி வரை பாகிஸ்தான் படையினர் 2000த்திற்கும் மேற்பட்ட முறை அத்துமீறலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த 6 மாதங்களாக உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை 51.07% அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 169,798 உள்ளது. நாட்டில் 3,32,424 பேர் வைரஸ் தொற்றுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 9,520 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107,958 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,950 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50,978 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41,182 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,327 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,823 உள்ளது. குஜராத்தில் 23,544 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,477 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,325 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 13,615 உள்ளது. அங்கு 399 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,268 உள்ளது. ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை 12,694 உள்ளது. அங்கு 292 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,566 உள்ளது. தமிழகத்தில் மேலும் 1,843 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதில் 54 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளார்.
இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 46,504 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 797 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 25,344 ஆக அதிகரித்துள்ளது. அத்துடன் 44 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 479 ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1,257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 33,244 ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே குணமடைந்தவர்களின் சதவீதம் 54.50% அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் 19 தேதியிலிருந்து ஜூன் 30 தேதி வரை 12 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டங்களில் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழு மற்றும் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் நகராட்சி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகள், பூவிருந்தவல்லி, ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மற்றும் மறைமலைநகர் நகராட்சிகள், நந்திவரம், குடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள், பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை ஆட்டோ, கார் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. எனினும் அவசர மருந்து தேவைகளுக்கு மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. மத்திய, மாநில அரசு துறைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. வங்கிகள் 33% பணியாளர்களோடு 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக கடைகள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்படும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்படுகிறது. எனினும் வரும் 21 மற்றும் 28 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தளவும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவர தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு முதலமைச்சரிடம் தமது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் அரசு பள்ளி மாணவர்களின் பொருளாதார சூழ்நிலை, வாழ்க்கை தரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று பரிந்துரை செய்திருந்தது. நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய அளவில் சேரவில்லை என்பதால் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைகளை விரிவாகவும் விரைவாகவும் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலமாகவே இந்த தொற்றை தடுக்க முடியும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலாகும் என்பது வதந்தி என முதலமைச்சர் தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், தற்போது 19 தேதி முதல் முழு ஊரடங்கு என்று அவர் சொல்லியிருப்பதாக கூறினார். இந்த முழு ஊரடங்கையாவது முறையான ஊரடங்காக மாநில அரசு அமல்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ள ஸ்டாலின், கொரோனா ஒழிப்பு என்பதை மாற்று சிந்தனை இல்லாமல் அரசு அனைத்திலும் வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மீண்டும் தமிழக அரசு ஊரடங்கு பிறப்பித்திருப்பதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதனை பின்பற்ற வேண்டுமென்று தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சமீபத்தில் சேலத்தில் மறைந்த பிஜேபி மூத்த தலைவர் லட்சுமணன் குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர முயற்சியால் மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் கொரோனா பரவல் இந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும், இந்த பணியில் எதிர்க்கட்சிகள் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் விவசாய பணிகளுக்கு போதிய ஆட்கள் கிடைக்காததால் ஒற்றை நெல் நாற்று நடவு முறையில் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார் இளைஞர் ஒருவர். மிக குறைந்த செலவில் ஏக்கர் ஒன்றுக்கு 50 முதல் 60 மூட்டை வரை மகசூல் பெறலாம் என்றும் அவர் கூறுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் இலுப்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் பட்டதாரியான விவசாயி விஜயகுமார் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடி செய்வதற்கு தயாரான நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக விவசாய பணிகளுக்கு போதிய ஆட்கள் கிடைக்காமல் சிரமப்பட்டு வந்தார். இந்நிலையில் 1 கிலோ விதை நெல்லில் 1 ஏக்கரில் நடவு செய்யும் ஒற்றை நெல் நாற்று நடவு முறை என்ற புதிய முயற்சியை இவர் மேற்கொண்டுள்ளார். அந்த நம்ம 1 கிலோ விதநெல்ல வந்து எனக்கு வந்து 100 முடி நாற்று தான் கிடைச்சது. அந்த 100 முடி நாற்று எடுத்துகிட்டு வந்து இந்த 1 ஏக்கர் வயலில் வந்து நடவு செஞ்சோம். நடவு செய்யும் போதும் வந்து இந்த நடவு வந்து கரெக்டாக 1 அடிக்கு 1 அடி என்ற இடைவெளி வச்சு நடவு செஞ்சேன். சேத்த தொழிக்காமல் பின்னுக்கு நட்டுட்டு போகாமல் இந்த நடவை மின் நோக்கி நட்டுட்டு போனோம். மின் நோக்கி அளவு கரெக்டாக வச்சு மின் நோக்கி நட்டுட்டு போனோம். எங்களுக்கு கரெக்டாக அந்த 100 முடி நாற்று இந்த ஏக்கருக்கு போதுமானதாக கரெக்டாக இருந்தது. இதில் வந்து ஏக்கருக்கு எங்களுக்கு 30 மூட்டை தான் இங்கே கிடைக்கும். இதில் வந்து 50 லிருந்து 60 மூட்டை நெல் எடுக்கணுன்ற ஒரே ஒரு இதை செஞ்சுருக்கோம். நல்லா இருக்குது. பக்கத்து நடவு முறைக்கும் மாமலாக நம்ம எப்போ செய்கிற நடவு முறைக்கும் இந்த நடவு முறை இப்போ செஞ்சுருக்கிற போது இதோட கலைப்பு திறன் இப்போ அருமையாக இருக்குது. இதோட மகசூல் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஏக்கருக்கு 50 லிருந்து 60 கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். சர்வதேச அளவில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பரவி வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81 லட்சத்தை தாண்டியுள்ளது. அதன்படி ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 81,08,648 உள்ளது. இதில் 438,595 பேர் உயிரிழந்துள்ளனர். 41,90,302 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று பாதிப்பு சர்வதேச அளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை 21,82,931 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 883,188 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 118,282 உள்ளது. பிரேசில் நாட்டில் 891,556 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 453,568 பேர் குணமடைந்துள்ளனர். 44,118 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் 537,210 பேர் பாதிக்கப்பட்டு 284,539 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 7,091 உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் 296,857 பேர் பாதிக்கப்பட்டு 41,736 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் 291,189 பேர் பாதிக்கப்பட்டு 27,136 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 237,290 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை 34,371 உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் 157,372 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை 29,436 உள்ளது. அமெரிக்கா, தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் கடந்த 2 வாரங்களில் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார். ஒரு நாளில் தொற்று உறுதி செய்யப்படுவோரில் 75% பேர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் அவர் பேசுகையில் தெரிவித்தார். இந்த தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகள் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 52 நாட்களாக தொற்று பரவல் இல்லாத நிலையில் தற்போது புதிதாக அங்கு தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொற்று பரவல் எண்ணிக்கை 2 மாதத்தில் 1 லட்சம் என்று இருந்த நிலை மாறி தற்போது 1 நாளில் 1 லட்சம் தொற்று என்ற நிலையை எட்டியிருப்பதையும் டெட்ராஸ் அதானம் சுட்டிக்காட்டினார்.
அடுத்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா தேதி அறிவிக்கப்படாமல் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய் தொற்று காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக விருது வழங்கும் அமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக இப்பொழுதுதான் இந்த அளவுக்கு விருது வழங்கும் விழா தள்ளி வைக்கப்படுவதாக விருது வழங்கும் அமைப்பின் தலைவர் டேவிட் ரூபன் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டான் ஹட்சன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன் 1981ஆம் ஆண்டு அன்றைய அமெரிக்க அதிபர் ரெனால்ட் ரீகனை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக 24 மணி நேரம் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளில் பெருமளவு ராணுவத்தினரை திரும்பப் பெற அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக அதிபர் டிரம்பின் ஜனநாயக கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஜெர்மனியிலிருந்து 25,000 ராணுவத்தினரை குறைக்க முடிவு செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது ஜெர்மனியில் 34,500 அமெரிக்க ராணுவத்தினர் பணியில் உள்ளனர். ரஷ்யாவின் படையெடுப்பை தவிர்க்கும் வகையில் அமெரிக்க நேட்டோ கூட்டுப்படைகள் ஜெர்மனியில் குவிக்கப்பட்டன. அண்மை காலமாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஈராக்குடன் மோதல் ஏற்பட்ட நிலையில் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்க தற்போது டிரம்ப் முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிப்பதற்கு உறுதியான தடுப்பு மருந்தை கண்டறியும் நடவடிக்கையில் பிரிட்டன் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். லண்டன் இம்பீரியல் கல்லூரியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பரீட்சார்த்த முறையாக கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் தடுப்பு மருந்தை இந்த வாரத்தில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை நடத்த இருப்பதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. லண்டனில் சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பு மருந்தை செலுத்தி பரிசோதனை முடிவுகளை எதிர்நோக்கி இருப்பதாக பிரிட்டன் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இதுவரை ஆய்வகங்கள் மற்றும் விலங்குகளிடம் மட்டுமே தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போதுதான் மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை நடத்தப்பட இருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தென்கொரிய பரிசோதனை கருவிகளை பயன்படுத்த பரிந்துரை. 15 நிமிடங்களில் முடிவு தெரிய வரும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிக்கை. தினத்தந்தி. இணைய வழியில் கணித பயிற்சி. அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆர்வம். பயிற்சிக்கு விண்ணப்பிக்க ஜூன் 19ஆம் தேதி கடைசி நாள். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தினமணி. தலைநகர் தில்லியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. தினமலர். முகக்கவசம். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காவிட்டால் கொரோனாவை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின் தமிழக மருத்துவ நிபுணர் குழு எச்சரிக்கை. தினகரன். நாடு முழுவதும் 8 கோடி விவசாயிகளின் நலனுக்காக 16,390 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் இன்றும் நாளையும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை.
டில்லி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சைக்கான ஏற்பாடுகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திடீர் ஆய்வு. கொரோனா நோயாளிகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகளுடன் மாநில அரசுகள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும், மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் குணமடைவோர் விகிதம் 51% உயர்வு. தமிழகத்தில் ஒரே நாளில் 1843 பேருக்கு தொற்று உறுதி. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அமெரிக்கா, தெற்காசிய நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 1,00,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. உலக சுகாதார அமைப்பு தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.